எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலயமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கேம்ஸ் பிளே பண்ணுறது மூலயமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டான ஆப் பற்றி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பில் நான் விஸ்டா பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆர் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே மூலயமா கூட உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட டீட்டெயில் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோவை பார்த்து மணியை ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் ஒர்க் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எப்படி ஈஸியாக கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏர்னிங் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் அண்ட் வின். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் இன்ஸ்டண்ட்டாக காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ டைம் வேணுனாலும் ஸ்க்ராச் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் அண்ட் வின். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணுறது மூலயமா அப் டு 20 காயின்ஸ் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்பின் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க இந்த ஸ்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஸ்பின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். இந்த ஒரு ஏர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வேணுனாலும் ஸ்பின் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பிங். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சாலாம் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் மேலே இருக்க வேர்ட்ஸை கரெக்டாக இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். இந்த ஆப்பில் நீங்கள் கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலிமா அன்லிமிட்டடாக உங்களால் காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ரைட் சைட் டாப்பில் இருக்க இந்த வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்டா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை டைரெக்டாக உங்களோட பேடிஎம் ஆர் யூபிஐ அண்ட் பேபால் மூலயமா கூட உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். நீங்கள் பேடிஎம் மூலயமா விஸ்டா பண்ணுறீங்கன்னா இந்த பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் விஸ்டா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி விஸ்டா கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேடிஎம் வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். இதில் மினிமம் விஸ்டாவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 ரூபீஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் 5500 காயின்ஸ் ஏர்ன் பண்ணதும் உங்களோட பேடிஎம் வாலெட்க்கே விஸ்டா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபை என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.